ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலோட எல்லா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சிடி சிவியரிட்டி ஸ்கோரும் கோரட் ஸ்கோரும்னு ரெண்டு இருக்கும். அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிடி சிவியரிட்டி ஸ்கோர் நம்மளோட நுரையீரல் எந்த அளவுக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்றதை பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. நம்ம நுரையீரல் பார்த்திங்கன்னா அஞ்சு பகுதிகளாக இருக்கும். நம்மளோட ரைட் சைட் நுரையீரலில் மூணு பகுதிகளும், லெஃப்ட் சைட் நுரையீரலில் ரெண்டு பகுதியும் இருக்கும். இதை லோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பகுதி மட்டும் நம்ம எடுத்துப்போம். இந்த ஒரு பகுதி முழுசாகவே இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னா அதுக்கு 5 ஸ்கோர் தருவாங்க. நம்ம லங்ஸோட அஞ்சு பகுதியுமே முழுசாக இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னா மேக்ஸிமம் ஸ்கோர் 25. இந்த மேக்ஸிமம் ஸ்கோர் 25 நம்ம லங்ஸில் எவ்வளோ பகுதி இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு கால்குலேட் பண்ணி அதை வச்சு நம்மளோட சிவியாரிட்டியை சொல்கிறாங்க. இப்போ மீண்டும் நம்ம ஒரு பார்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுப்போம். இப்போ நம்ம லங்ஸோட ஒரு பார்ட் 5% கம்மியாக இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னா அதோட சிவியாரிட்டி ஸ்கோர் 0. 5% இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னா அதோட சிவியாரிட்டி ஸ்கோர் 1. 5 25% இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னா சிவியாரிட்டி ஸ்கோர் 2. 25-50% இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னா சிவியாரிட்டி ஸ்கோர் 3. 50-75%னா 4. 75%க்கு மேலே நம்மளோட அந்த ஒரு பார்ட் இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னா அதுக்கு மேக்ஸிமம் ஸ்கோரான 5 தருவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரைட் அப்பர் லோப் வந்து 25-50% இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. இதோட சிவியரிட்டி ஸ்கோர் அப்போ 3. ரைட் மிடில் லோப் 5% இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு ஸ்கோர் 1 கொடுத்துடலாம். ரைட் லோவர் லோப் 75-100% இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு 5. லெஃப்ட் அப்பர் லோப் 25-50% இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு சிவியரிட்டி ஸ்கோர் 3. லெஃப்ட் லோவர் லோப் 75-100%, அப்போ அதுக்கு 5. இப்போ டோட்டல் பண்ணால் இது 17 வருது. அப்போ இந்த ரிப்போர்ட்டோட சிடி சிவியரிட்டி ஸ்கோர் 25-17. இந்த சிவியரிட்டி ஸ்கோர் 8 குறைவாக இருந்துச்சுன்னா சிடி சிவியாரிட்டி மைல்டாக இருக்குன்னு அர்த்தம். 9-15 இருந்துச்சுன்னா மாடரேட், 15 மேலே இருந்துச்சுன்னா சிவியராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நாம் பார்த்த எக்ஸாம்பிளோட சிடி சிவியாரிட்டி ஸ்கோர் 17 வந்துச்சு. அப்போ இந்த சிடி சிவியாரிட்டி ஸ்கோர் சிவியராக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சிடி சிவியரிட்டி ஸ்கோர் ஒருத்தங்களுக்கு கொரோனா எவ்வளோ சிவியராக இருக்கிறதுன்னு பார்க்குறது கிடையாது, அவங்களுக்கு கொரோனாவால் அவங்களோட லங்ஸ் எந்த அளவுக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறது தான் இந்த சிடி சிவியரிட்டி ஸ்கோர். நெக்ஸ்ட் வந்து கோரட்ஸை பற்றி பார்ப்போம். கோரட் ஸ்கோர் எதுக்குன்னா லெவல் ஆஃப் சஸ்பிஷன், நுரையீரலில் ஏற்பட்டிருக்க மாற்றங்களை வச்சு அது கொரோனாவா இல்லையான்னு பார்க்குறது தான் இந்த கோரட் ஸ்கோர். இப்போ கோரட்ஸ் 1 நோ கோவிட், நம்மளோட லங்ஸில் எந்த விதமான கோவிட் இருக்கிறதுக்கான சேஞ்சஸும் இல்லைன்னு அர்த்தம். 2 லோ, லங்ஸில் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது ஆனால் அது கோவிட்னால வந்தது கிடையாது, வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனால் வந்திருக்கும்னு அர்த்தம். 4 3 இன்டிட்டர்மினேட், இந்த ஸ்கோரில் நம்ம லங்ஸில் ஏற்பட்டிருக்க சேஞ்சஸ் மூலமாக அது கோவிடாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலான்ற மாதிரியான ஒரு நிலை தான். 4 4 ஹை, இது கோவிடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகன்றது தான் ஹைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லங்ஸில் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள் கோவிடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுது. 4 5 வெரி ஹை, COVID-19 இருக்கிறதுக்கான டிப்பிக்கல் சேஞ்சஸ் லங்ஸில் தெரியுதுன்னு அர்த்தம். 4 6 வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டில் கோவிட் பாசிட்டிவ் வந்தவங்களுக்கு 4 6 தருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.